അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. നബികൾ നായകം സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം ഒരു ബയാനിലെ ചൊന്നാറുകൾ, ഇന്ന മിന ഷേരി ഹിക്മാ വ ഇന്ന മിനൽ ബയാനിൽ സിഹ്റ, കവിതകളിൽ ചില കവിത ജ്ഞാന കവിതകളും ഇരിക്കുന്നത്, பயான்கள் பேச்சுகள் சில பேச்சு வசீகரமான பேச்சுகளும் இருக்கிறது என்பதை சொல்லி காட்டினார்கள். நம்முடைய இமாம்கள் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் எத்தனையோ குழப்பவாதிகள் அவர்களை வீழ்த்த நினைத்த பொழுது தன்னுடைய ராஜதந்திரமான அந்த பேச்சின் மூலமாக குழப்பவாதிகளை எல்லாம் முறியெடுத்தார்கள். ஒரு சமயம் அலில் அலி அல்லானுடைய ஆட்சியிலே ஒரு யூதன் வந்து இப்படி சொன்னான், ரசூலுல்லாவை கபரில் தான் நீங்கள் வைத்தீர்கள், மதீனாவில் சிலர் இப்படி பேச ஆரம்பித்து விட்டார்கள், எங்களில் ஒருவர் ஆட்சியாளர் இருப்பார், உங்களில் ஒருவர் ஆட்சியாளர் இருப்பார், இப்படி கூட்டணி அரசு வைப்போம் என்று ரசூலுல்லாவை கபரில் வைத்த உடனே இப்படி பேச ஆரம்பித்து விட்டீர்களே, ஆட்சியிலே சண்டை போட ஆரம்பித்து விட்டீர்களே என்று நக்கலாக பேசினார். உடனே அலில்லான்னு சொன்னார்கள், இதாவது பரவாயில்லை, இதை விட பெரிய தப்புலாம் நீங்க பண்ணியிருக்கீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களை கடலை பிளந்து கூட்டு போனாங்க 600,000 பேரை, கடலை கடந்து காலுடைய கால் கூட ஈரம் கூட காயல, அதற்குள்ள எனக்கு இன்னொரு கடவுளை காட்டுங்க என்று பேச ஆரம்பித்து விட்டீர்கள். நாங்களாவது ஆட்சியில தான் சண்டை போட்டோம், நீங்க கடலை கடந்து அல்லாஹ்வுடைய பெரிய அற்புதத்தை பார்த்த பிறகு கூட அந்த ஈரம் காயறதுக்கு முந்தி வேற கடவுளை எனக்கு காட்டுங்க என்று காலமாட்ட போய் நீங்க வணங்குனீங்க, நீங்க பேசுறதுக்கு எங்களுக்கு யோக்கியதே இல்லை என்று சொன்னார். அதுபோல ஒரு சமயம் அலிகர் பல்கலைக்கழகத்தை நிறுவிய நிறுவனர் சர் சயீத் அகமது கான் அவர்கள் ஒரு ட்ரெயின் பயணத்தில் போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது அவர்கள் பெட்டியில் இன்னொரு யூதனும் இன்னொரு இராணுவ வீரன், ஒரு பிரிட்டிஷ்கார இராணுவ வீரன் இருந்தான். இவர்கள் பாத்ரூமுக்கு போகணும், தொப்பி காலத்தி வச்சுட்டு போனாங்க. அந்த காலத்தில் தான் தறிக்கு தொப்பி போடுவாங்க. அந்த தொப்பியை அவங்க வர்றதுக்கு முந்தி வெளியே தூக்கி வீசிட்டான். தொப்பியை பார்த்தியே கேட்டாங்க, தெரியாதுன்னு சொல்லிட்டான். இவன் தான் போட்டுட்டு கல்லா சாதிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து அவன் பாத்ரூம் போனான். அவனுடைய ஹெல்மெட்டை கழுத்தி வச்சுருந்தான், அழுத்தி இவங்க வெளியே வீசிட்டாங்க. அவன் வந்து கேட்டான், தொப்பியை பார்த்திக்கலான்னு, பார்க்கல தெரியலன்னு சொல்லல, அந்த தொப்பி என் தொப்பியை தேடி போயிருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சமயோஜிதமான பேச்சுகள் இஸ்லாமிய வரலாற்றில் நிறைய பார்க்கலாம். மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதிஷாவுடைய சபையில் ஒரு அவை புலவர் ஒருவர் இருந்தார், அபு நுவாஸ். ஒரு முறை மன்னர் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்கள் பார்லிமெண்ட்ல அவரோடு உள்ள போனாங்க. கையில ஒரு பை வச்சிருந்தாங்க, அதுல வைரக்கல் நிறைய வச்சிருந்தாங்க. அந்த வைரக்கல் அந்த பார்லிமெண்ட்ல இருந்த எல்லா மந்திரிமார்களுக்கும் ஒன்று கொடுத்தாங்க, புலவருக்கும் கொடுத்தாங்க. சிறிது நேரம் கழித்து அது எல்லாத்தையும் கீழே போட்டு உடைங்க அப்படின்னு சொன்ன உத்தரவு போட்டார். ஆனா யாருமே உடைக்கல, யாருமே உடைக்கல. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் கல்லை உடைக்கிற சத்தம் கேட்டுச்சு. யாருன்னு திரும்பி பார்த்தா புலவர் தான் அதை என்ன செய்தார், உடைச்சார். அப்போ மன்னர் அபு நுவாஸ்கிட்ட கேட்டார், கவிஞர் எல்லாத்தையும் கொடுத்தேன், யாருமே என்னுடைய வைரக்கல்லை உடைக்கலை, நீங்கள் மட்டும் உடைச்சிட்டீங்களே எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு கவிஞர் சொன்னார், அரசரே மற்றவங்கள்லாம் அது விலை மதிக்க முடியாத கல்லாக இருக்க என்று யோசித்து உடைக்கலை, ஆனா இந்த கல்லை நான் உடைக்கலன்னா உங்க சொல்ல உடைச்ச மரியாதை குறையாயிரும், என்னை பொறுத்த மட்டும் கோடான கோடி மதிப்புள்ள இந்த கல்லை விட உங்க சொல்லு தான் எனக்கு முக்கியம், அதனால தான் நான் உடைச்சேன்னு சொன்னாங்க. இதை பார்த்து அரசர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அறிஞர் ஷாபி அவர்களிடத்துல ஒருவர் கேட்டாரு, சைத்தானுக்கு பொஞ்சாதி இருக்கா அப்படின்னு கேட்டார், சைத்தானுக்கு பொஞ்சாதி இருக்கா அப்படின்னு கேட்டார். அப்போ உடனே இவங்க சொன்னாங்க, அவன் மாப்பிள்ளையே நானும் பார்க்கலையே அப்படின்னு சொன்னாங்க. சைத்தானுக்கு பொஞ்சா இருந்தா இப்ளீஸ் வந்து நம்ம யாருக்கும் இல்லை, இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். சைத்தானுக்கு பொஞ்சா இருக்கான்னு கிடைக்கும் என்ன சொன்னாங்க, நூ நான் மாப்பிள்ளையே நான் பார்க்கலையே, அவன் பொண்ணுன்னா அவன் மாப்பிள்ளை இன்னைக்கு யாருக்கு யாருக்கு இல்லை சைத்தான் கண்ணுக்கு தெரியுது, அதனால நான் மாப்பிள்ளையே நான் பார்க்கலையே, அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்தா அல்லவா பொஞ்சா இருக்கா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு அப்படின்னா அவருக்கு கோவம் வந்துட்டு அந்த ஆளுக்கு. தால ஈராக் நாட்டினுடைய ஆலிமா இருக்கிறாரு, கெதை கேட்டாலும் தெரியாதுங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, அல்லா குரான் ஷரீஃபில் சொல்கிறான், அப்போ தத்தஹிதுனஹு உதுரியத்தஹும் மின் அவுலியா, சைத்தானையும் சைத்தானுடைய சந்ததியையும் நீங்கள் உதவியாளராக அல்லாஹ் அன்றி ஆக்காதீர்கள் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான்.
சந்ததி சைத்தானுக்கு இருக்குன்னா அப்போ பொஞ்சாய் இருந்தா தான் வரும், அதனால அவனுக்கு பொஞ்சாய் இருக்கு அப்படின்னு சொன்னான். பொஞ்சாய் பேர் தெரியுமா அப்படின்னு கேட்டார். நான் கலந்து கொள்ளாத கல்யாணம்ப்பா, அதனால அதை பத்தி எனக்கு பேர்லாம் தெரியாதுன்னு சொன்னான். இதே மாதிரி புத்திசாலித்தனமாக இதே ஷாபிமாம் இன்னொரு செய்தி சொல்றாங்க. ஒரு முறை சிங்கமும் ஓனாயும் நரி மூன்றும் வேட்டைக்கு கூட்டணியாக சென்றது. மூன்றும் சேர்ந்து ஒரு மான் ஒரு முயல் ஒரு காட்டு கழுதை மூன்றையும் வேட்டையாடியது. அப்போ சிங்கம் வந்து ஓனாயிட்ட இடத்துல இங்கே பங்கு வைன்னு சொல்லிச்சு. அப்போ சிங் இந்த ஓனாய் என்ன செய்யச்சுன்னு சொன்னால், மான் எனக்கு, அதுபோல மான் எனக்கு, சிங்கத்துக்கு காட்டுக்கழுதை, முயல் நரிக்கு என்று பங்கு வைத்தது. உடனே கோபத்தில் அரசரான சிங்கம் வந்து ஓங்கி கண்ணை குத்தி கண்ணை எடுத்துட்டு, நீ பங்கு எப்படின்னு சொல்லி நரி இடத்திலே சொன்னது. நரி விளங்கி கொண்டது, நம்ம பங்கு வச்சா அதுக்கு என்ன நிலைமை அதுதான் நமக்கு அப்படின்ட்டு, சிங்கராஜாவே மான் உங்களுக்கு காலை உணவு, அதுபோல கழுதை காட்டுக்கழுதை உங்களுக்கு இரவு உணவு, முயல் உங்களுக்கு இரண்டுக்கு இடையில உள்ள மதிய உணவு, மூன்று நீங்களே சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே, சபாஷ் உனக்கு எப்படி இந்த அருமையான தீர்ப்பு உனக்கு சொல்ல உனக்கு அறிவு எப்படி வந்துச்சுன்னு கேட்டதுக்கு, அந்த ஓனாயுடைய கண்ணை பார்த்துலேருந்து எனக்கு இந்த அறிவு வந்துச்சுன்னு சொல்லித்தான். அது மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்பொழுது இந்த மாதிரி கொரோனாங்கிறது நிறைய பேர்களுக்கு படிப்பினை வர வேண்டும். அல்லாஹ்வுத்தா ஒரு சோதனையை கொடுக்கணும்னா அந்த சோதனையிலிருந்து புத்திசாலிகள் படிப்பினை பெற்றுக் கொள்வார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பல நிகழ்வுகளை சொல்லி சொல்லும்போது இல்லை ஆயாத்தில் உள்ள அல்பாப், அறிவுள்ளவர்களுக்கு இதில் படிப்பினை இருக்கிறது என்று அல்லாஹ்வுத்தாலா நமக்கு சொல்லி காட்டுவான். பாரசீக மன்னனுடைய அந்த சில மண் பாரசீக மன்னனுடைய வாசல்ல எழுதப்பட்டிருந்தான், மன்னர்களின் வாசல் செல்வம் அறிவு பொறுமை இந்த மூன்றின் பக்கம் தேவையாகிறது, இந்த மூன்று தான் உள்ள போக முடியும் அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. மன்னர்களின் வாசல் மூன்றின் பக்கம் தேவையாகிறது, பொறுமை அறிவு செல்வம் இந்த மூன்றின் பக்கம் மன்னர்களின் வாசல் தேவையாகிறது. பொறுமை இருந்தால் தான் உள்ள போக முடியும். அதே மாதிரி ஏன்னா போர் வந்தால் போரில் பொறுமை வேணுமே, அறிவு உள்ளவங்க தான் உள்ளே போக முடியும், அதே மாதிரி செல்வ உள்ள பணக்காரன் தான் உள்ளே போக முடியும் என்று எழுதப்பட்டிருந்துச்சு. மன்னரின் வாசல் பொறுமை அறிவு செல்வம் இந்த மூன்றின் பக்கம் தேவையாகிறது என்று எழுதப்பட்டிருந்துச்சு. இது கீழே ஒரு பாரசீக ஒரு தத்துவ மேதை ஒரு வரி எழுதிட்டு போயிட்டானா, இந்த மூணில் ஒன்று உள்ளவன் அரச வாசலுக்கு ஏன் வர்றான், பொறுமை உள்ளவன் ஏன் அங்கே வர்றான், அங்கே அவன் பொறுமையாக இருந்துக்கிடுவானே, அறிவு உள்ளவன் ஏன் இங்கே வந்து வேலைக்கு சேர்றான், அது மாதிரி பணம் உள்ள ஏன் அரசல் வாசல், வந்து மூணில் ஒன்று உள்ளவன் இங்கே ஏன் தேவையாகிற, அரசல் வாசலுக்கு ஏன் தேவையாக மாட்டான், அரசல் வாசலுக்கே வரமாட்டான் அப்படின்னு கீழே எழுதிட்டு போயிட்டான். இது அரசர் யார் எழுதினான்னு கண்டுபிடிச்சி அவருக்கு பரிசை கொடுத்துட்டு இந்த வரியை அழிச்சிட்டாரான்னு எழுதுவாங்க. இது மாதிரி சமயோஜிதமான செய்திகள், புத்திசாலித்தனமான பேச்சுகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர் நாளைக்கு நடக்குதுன்னா இன்னைக்கு அந்த இடத்த உளவு பார்ப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, கூட ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அவங்க வயசான ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, முகமது பற்றி தெரியுமா, அவங்களுடைய தோழரை பற்றி தெரியுமா, மக்கா குறைசிகளை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஆள்கிட்ட அவருடைய ரகசியத்தை கேட்பதற்காக கேட்டாங்க. அந்த பெரியவர் கேட்டார், முதல்ல நீங்கள் எங்கே உள்ள ஆள், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் தான் நாங்கள் அந்த செய்தியை சொல்ல முடியும். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் யார் எங்கேருந்து வரேன்னு சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னார், முகமது இந்த நாள் கிளம்பியிருக்கிறார், அது உண்மையாக இருந்தால் இந்த கிழமை வந்துடுவார், மக்காவாசிகள் இந்த கிழமைக்கு கிளம்பியிருக்கிறாங்க, அது உண்மையாக இருந்தால் இன்ன டேட்டுக்கு இந்த இடத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு, நீங்கள் யார் சொல்லவே இல்லையே, நீங்கள் யார் சல்லாலி இப்போ சொல்லணும், மதீன வாசியும் சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நகனும் மிம்மாயின், நாங்கள் தண்ணீரிலிருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. மாண்ணா தண்ணி, அவர் என்ன வழங்கினார், மான்னு ஒரு ஊருக்கு போல தெரியுது அப்படின்னு வழங்கினார். சல்லாலேசன் என்ன சொன்னாங்க, சமயோஜிதமாக எல்லாமே தண்ணியிலிருந்து தான் வந்ததா இல்ல சொல்றோம், கொஞ்சம் அல்லா மினல் மாய்க்குள்ள செய்யின் ஐயின், நாம் எல்லாத்தையும் தண்ணியிலிருந்து அதை படைச்சோங்கிறோம் இல்ல, நாங்கள் தண்ணியிலிருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அந்த இடத்த விட்டு கிளம்பினாங்க. அதே மாதிரி பொய் சொல்ல வேண்டிய கூடுமான போர்க்களத்தில் பொய் சொல்வது தப்பு இல்லை, அங்கே கூட பொய்யை ஒட்டும் புத்திசாலித்தனமாக சல்லாலேசலம் சமயோஜிதமாக பேசினாங்க. அதுபோல அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவும் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லா கூட போகும்போது அவங்களுக்கு பழக்கப்பட்ட பாதை, பெரும்பாலும் சில பேர்கள் கூட்டமாக அந்த வழியாக வந்தாங்க. அந்த இடத்துல ரசூலுல்லா பார்த்து அபுபக்கரை பார்த்து அவங்கள ரலியல்லாஹு பார்த்து கேட்பாங்க, அவங்க முன்னால் போகிற ஆள் இவர் யார் அப்படின்னு, எங்களுக்கு எனக்கு வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவர் என்ன வழங்கினார், மற்றவங்கள்லாம் சரி பாதையை சொல்லி கொடுக்கக்கூடிய ஆள், ஆனால்
அந்த நேரத்துல கூட இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு ஆன்மீக வழிகாட்டின்ற கருத்தத்துல முகம்மதுன்னு சொன்னா காட்டி கொடுத்தமே ஆயிரும், அதனால எங்களுக்கு வழி எனக்கு வழிகாட்டக்கூடியவர் என்று சமயோஜிதமாக பேசக்கூடியவர்களாக இருந்தார். அதே போல அலிலில்லானுடைய காலத்துல இஸ்லாமிய ஆட்சி ரெண்டாக பிரிந்தது. அதுல உமையாக்கள் அரசு சிரியாவினுடைய தலைநகர் திமிஷ்கில் இருந்தது. அங்கே எல்லாம் அலில் அலி அல்லானுக்கும் ஜும்மா மேடையிலே திட்டப்பட்டார்கள் பேச்சாளர் மூலமாக, இமாம்கள் மூலமாக. அப்பொழுது ஹிஜினுல் முதரி என்ற ஒரு அறிஞருக்கு கவர்னர், அந்த ஏரியாவில் உள்ள கவர்னர் முகமது பின் யூசுப் அலில் அல்லானுவை நீ திட்டணும் அப்படின்னு உத்தரவு போட்டார். அப்போ ஜும்மா மேடையில் அந்த அறிஞர் ஹிஜினுல் முதரி சொல்கிறாரு, அமீர் அவர்கள், தலைவர் அவர்கள், முகமது பின் யூசுப் அவர்கள் அலி அவர்களை திட்ட சொல்கிறார்கள், அவரை திட்டுங்கள், அல்லாஹ் அவரை திட்டுவானாக என்று சொன்னார். அவரை திட்டுங்கள்னு சொன்னாரே தவிர அலில்லானு திட்டுங்கன்னு சொல்லலை. அப்போ அந்த நேரத்தில் கூட சமயோஜிதமாக, ஏன்னா அலில்லானு திட்டவும் கூடாது, ஆனால் திட்டாமல் அவங்க திட்டலன்னு தெரிஞ்சால் நம்மளை அவன் வெட்டி போடுவான். அதனால் புத்திசாலித்தனமாக முகமது பின் யூசுப் அவர்கள், நம்முடைய கவர்னர் அவர்கள் அலி அலில்லான் அவர்களை திட்ட சொல்கிறார்கள், அவரை திட்டுங்கள், அவரை திட்டுங்கள்னு சொன்ன உடனே எல்லா மக்களும் எல்லாம் வழங்கினாங்க அலில்லானு திட்டுங்கன்னு சொல்கிறாரு போல தெரியுதுன்ட்டு. ஆனால் அவள் சொன்னது அந்த ஆட்சியாளரை திட்டுங்கள் என்று. அங்கே இருந்ததில் ஒரே ஒரு ஆள் தான் வழங்கினார், மற்றவங்க எல்லாருமே ஏன்னா இவர் அலில்லானுவை தான் திட்டுறதாக மற்றவங்க வழங்கினாங்க. இது மாதிரி புத்திசாலித்தனமான முறையில் பேசக்கூடிய அந்த அந்த நடை அல்ல அந்த காலத்தில் அறிஞர் பெருமக்களிடத்தில் இருந்தது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இஸ்லாமிய வரலாறு பார்க்கலாம். ஒரு சமயம் மன்னர் ஹார்ன் ரஷீத் பாஷா தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார், இந்த என்னுடைய ஆட்சியில் உட்பட்டு எந்த இடத்துல இருந்தால் நீ தலாக் அப்படின்னு சொன்னார். தெரியாமல் சொல்லிவிட்டார் எப்படி இதுலேருந்து தப்புறது அப்படின்னு சொல்லி காலி அபியூசுப் ரஹமத்துல்லாலிட்ட போய் கேட்டார். உடனே அபியூசுப் ரஹமத்துல்லால சொன்னாங்க, என் ஆட்சிக்கு உட்பட்ட எந்த இடத்துல இருந்தாலும் தலாக்குன்னு சொல்லியிருக்கீங்க, பள்ளிவாசல போய் தங்க வைங்க, பள்ளிவாசல போய் தங்க வைஞ்சால் தலாக்க முடியாது, அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடம் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி புத்திசாலித்தனமான பேச்சுக்களை நம் வாழ்க்கையில் நிறைய பேசுவதற்கு அல்லாஹ்வு தஆலா நமக்கு வாய்ப்பு தந்து அதன் மூலமாக நிறைய பேர்களுடைய ஹிதாயத்துக்கு நம்மை காரணமாக ஆக்குவானாக.